தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, கடத்தப்பட்ட கப்பலை இந்திய கடற்படை மீட்டிருக்கிறது. இந்திய கடற்படையின் கப்பல் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளது. சோமாலியா அருகே கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலை இந்திய கடற்படை வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடத்தப்பட்ட கப்பலில் இருந்த இந்தியர்கள் 15 பேரும் நலமுடன் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. இந்திய கடற்படையின் INS சென்னை போர்க்கப்பல் மூலம் கப்பலை வீரர்கள் மீட்டு வருகிறார்கள். சோமாலியா அருகே கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலை இந்திய கடற்படை வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். கடத்தப்பட்ட கப்பலில் இருந்த இந்தியர்கள் 15 பேரும் நலமுடன் இருப்பதாக இந்திய கடற்படை வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சோமாலியா அருகே கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பல் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்திய கடற்படை வீரர்கள் அதிரடியாக கப்பலுக்குள் இறங்கி தற்பொழுது கடற்கொள்ளையர்களிடமிருந்து கப்பலை மீட்டிருக்கிறார்கள். இந்திய கடற்படையின் INS சென்னை போர்க்கப்பல் மூலமாக கப்பலை மீட்டிருக்கிறார்கள். இந்திய கடற்படை கமாண்டோக்கள் அதிரடியாக கப்பலில் இறங்கி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை தடுக்க அரபிக்கடலில் 4 போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. சோமாலியா கடற்பகுதியில் MV லைலா நார்போக் சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தினார்கள். இந்நிலையில் தற்பொழுது அந்த கப்பல் தற்பொழுது இந்திய கடற்படையால் மீட்கப்பட்டுள்ளது. சோமாலியா அருகே கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட கப்பலை இந்திய கடற்படை வீரர்கள் அதிரடியாக மீட்டிருக்கிறார்கள். சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை தடுக்க அரபிக்கடலில் 4 போர்க்கப்பல்களும் நிறுத்தப்பட்டன. சோமாலியா கடற்பகுதியில் MV லைலா நார்போக் சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தினார்கள். தற்பொழுது இந்த கப்பலை இந்திய கடற்படை வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். கப்பலில் இருந்த 15 இந்தியர்களும் நலமுடன் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய கடற்படை கமாண்டோக்கள் அதிரடியாக கப்பலில் இறங்கி தற்பொழுது இந்திய கடற்படை வீரர்கள் கப்பலை மீட்டிருக்கிறார்கள். சோமாலியா அருகே சரக்கு கப்பல் ஒன்று கடத்தப்பட்டது. சோமாலியா கடற்பகுதியில் MV லைலா நார்போக் சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தினார்கள். இந்நிலையில் கடற்கொள்ளையர்களிடமிருந்து இந்திய கடற்படை வீரர்கள் கப்பலை மீட்டிருக்கிறார்கள். கப்பலை விட்டு வெளியேறுமாறும் தற்பொழுது அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சோமாலியா அருகே கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட சரக்கு கப்பல் மீட்கப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட கப்பலில் இருந்த இந்தியர்கள் 15 பேர் உட்பட 21 பேரும் நலமுடன் இருப்பதாக இந்திய கடற்படை வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய கடற்படையின் INS சென்னை போர்க்கப்பல் மூலமாக கப்பலை வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். இந்திய கடற்படை கமாண்டோக்கள் அதிரடியாக கப்பலில் இறங்கி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை தடுக்க அரபிக்கடலில் 4 போர்க்கப்பல்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.